Good morning, students. Okay, now we can discuss the last topic, obesity. Obesity na gunda irukkaradhu peru obesity. Due to the storage of excess body fat in adipose tissue, skin ku keela irukkira tissue peru adipose tissue, and the skin ku keela irukkira tissue la kolupu adhigama sendirchina adhu peru obesity, gunda irupanga. இதெல்லாம் ஏன் சேருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதிகமான கொழுப்பு பொருட்களை சாப்பிட்றது, வறுத்த உணவுப் பொருட்களை அதிகமாக சாப்பிட்றது, எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிறது, மாமிசம், ஆல்கஹால் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அப்படி குண்டாயிருவாங்க. இட் மே இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன்னா பிளட் ப்ரெஷர், பிபி பிபி அப்படிவாங்க அப்படின்னா பிளட் ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ப்ரெஷரை அதிகப்படுத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம். இதுமே இண்டூஸ் ஹைப்பர் டென்ஷன், இது ப்ரெஷரை அதிகப்படுத்தும். அண்ட் ஆர்த்ரோஸ்க்லிரோட்டிக் ஹார்ட் டிசீஸ் அண்டு டயபெட்டிஸ், டயபெட்டிஸ்னு சக்கரை வியாதி, இது சக்கரை வியாதி ஏற்படுத்தும். ஆர்த்ரோஸ்க்லிரோசிஸ் அப்படின்னா என்னென்னா, ஹார்ட்டுக்கு போகக்கூடிய டியூப்பு கொழுப்பால் அடைச்சிக்கிட்டு ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்த்ரோஸ்க்லிரோட்டிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஒபிசிட்டி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் போது நம்ம உடனே என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும். அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக கொலஸ்ட்ரால் அதிகமாக அதிகமாக ஹார்ட்டுக்கு போகக்கூடிய டியூப்பில் போய் அடைச்சிக்கும். ஹார்ட்டுக்கு போகக்கூடிய டியூப்பில் அடைச்சிக்கிச்சுன்னா ஃபிக்ஸ் வரும். பிரெயினுக்கு போகக்கூடிய டியூப்பில் அடைச்சிக்கிச்சுனாலும் ஃபிக்ஸ் வரும். இப்படி ஃபிக்ஸ் வந்தால் உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும். அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுட்டோம்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவாங்க, அல்லது டயபெட்டிஸ் ஆகிட்டு சக்கரை வியாதி உண்டு போடும். அதுக்கு பேர் தான் ஆர்த்ரோஸ்க்லிரோட்டிக் ஹார்ட் அப்படின்னா, அடைப்பு இருக்கக்கூடிய ஹார்ட்டுக்கு பேர் ஆர்த்ரோஸ்க்லிரோட்டிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லி. ஒபிசிட்டி மே ஜெனட்டிக் ஆர் எக்ஸஸ் இன்டேக் ஆஃப் ஃபுட். ஜெனட்டிக்னா பரம்பரை பரம்பரையாக வரும், அதிகமாக சாப்பிட்றதுனாலே வரும், எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் ஃபுட்னாலே வரும், பரம்பரை பரம்பரையாக வரும். இட் ஆல்சோ எண்டோக்ரைன் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், எண்டோக்ரைன் கிளாண்டில் ஏதாவது டிசார்டர் ஏற்பட்டாலும் இப்படி வரும். டிகிரி ஆஃப் ஒபிசிட்டி இஸ் அசுடு பை பாடி மாஸ் இண்டெக்ஸ். உங்களுக்கு தெரியும், டென்த்து ப்ராக்டிக்கல் நீங்கள் போட்டிருப்பீங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லி கேட்டு. த நார்மல் பிஎம்ஐ ரேஞ்சு 19 25 வரை இருக்கணும். 19 கம்மியாக இருந்தால் பிஎம்ஐ கம்மியாக இருக்குது, லீனாக இருக்காங்கன்னு அர்த்தம். 25 மேலே இருந்தால் இங்கே குண்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். த பிஎம்ஐ இஸ் எபவ் 25 இஸ் கன்சிடர்டு ஒபீஸ், ஒபீஸ்னு குண்டாக இருக்குது. பிஎம்ஐ 25 மேலே இருந்தால் இவங்க ஒபீஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். பிஎம்ஐ கால்குலேட்டட் பை பாடி வெயிட் இன் கேஜி டிவைடட் இன் தி ஸ்கொயர் ஆஃப் தி பாடி ஹைட் இன் மீட்டர்ஸ். இதனோட ஃபார்முலா இது, இதுதான் அதனோடய ஃபார்முலா. எக்ஸாம்பிள், அங்கே ஒருத்தர் வந்து 50 கிலோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஹைட்டு 160 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. அவங்களோட பிஎம் எப்படி கட்டுப்படுனா, 160ங்கிறது சென்டிமீட்டர், அதை மீட்டராக மாற்றணுன்னா 1.6 மீட்டர், சரிங்களா? இதை மீட்டர், மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிப்பார். இந்த மீட்டர் ஸ்கொயர் பண்ணிக்கணும், மேலே வெயிட் போட்டுக்கணும். 1.6 மல்டிபிள் பண்ணி இந்த 50 டிவைட் பண்ணிங்கன்னா 19.5 வரும். 19.5ங்கிறது என்னது, நார்மல் தான். 25 மேலே இருந்தால் தான் ஒபீஸ். இப்படி இருந்தால் இப்படி உங்களோட பிஎம்ஐ நீங்கள் போட்டு பாருங்கள். நீங்கள் குண்டாக இருக்கீங்களா, நீங்கள் ஒல்லியாக இருக்காங்களேன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஒபிசிட்டி, ஒன்ஸ் மோர் ரிப்ளை, ஒபிசிட்டி அப்படிங்கிறது குண்டாக இருக்கிறத குறிக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின்னு கடையில் அடிப்போஸ் டிஷ்யூ இருக்குது, அதில் ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸஸ் பாடி ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடிய கொழுப்பு அங்கே போய் சேர்றதுனால வரும். இதுவுமே இண்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன், இது ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தும். அண்ட் ஆல்சோ ஆர்த்ரோஸ்க்லிரோட்டிக் ஹார்ட் அப்படின்னா, அந்த ரத்த அழுத்தம் அதிகமாகி ஹார்ட்டுக்கு போகக்கூடிய டியூப்பு பிரெயினுக்கு போகக்கூடிய டியூப் அடைச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்த்ரோஸ்க்லிரோட்டிக் ஹார்ட். அண்ட் டயபெட்டிஸ் உள்ளிட்ட சர்க்கரை வியாதியும் ஏற்படுத்தும். ஒபிசிட்டி மீ ஜெனட்டிக், ஜெனட்டிக் பரம்பரை பரம்பரையாக வரலாம். எக்ஸசிவிட்டிக் ஆஃப் ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனாலையும் வரலாம். இட் ஆல்சோ காஸ் எண்டோக்ரைன் அண்ட் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ். எண்டோக்ரைன் டிசார்டர் இருக்கிறனாலே வரலாம், மெட்டபாலிக் டிசார்டர் இருக்கிறனாலையும் வரலாம். டிகிரீஸ் ஆஃப் ஒபிசிட்டி இஸ் மிஸ்யூடு பை பாடி மாஸ் இண்டெக்ஸ். இதை கணக்கெடுக்கும் முறைக்கு பேர் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிப்பார். இந்த நார்மல் பிஎம்ஐ ரேஞ்சு வந்து 19 இருந்து 25 வரை இருக்கணும். 19 கீழே இருந்தால் லீனாக இருக்கிறாங்க, 25 மேலே இருந்தால் ஒபீஸ் ஆகிறாங்க.
த பி எபோய் பி த எபோ பிஎம்ஐ இஸ் கன்சிடர்ட் ஒபீஸ், அதிகமாக இருக்கிறது பேர் ஒபீஸ். பிஎம்ஐ இஸ் கால்குலேட் பை பாடி வெயிட் இன் கேஜி வி டிவைடட் இன்டு கோயஸ் கூட்ட பாடி ஹைட் இன் மீட்டர்ஸ். இது எப்படி கணக்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முலா பிஎம்ஐ ஈக்குவல் டு கேஜி பை ஹைட் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. 50 கிலோ இருக்காங்கன்னா 160 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்கன்னா அதை நீங்கள் எப்படி கணக்கு போகலன்னா, 160ங்கிறது சென்டிமீட்டர், அது மீட்டரை மாற்றினா 1.6 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, 50 பண்ணி இது ரெண்டு இதை ஸ்கொயர் பண்ணிட்டு அதில் டிவைட் பண்ணிங்கன்னா 19.5 வரும். 19.5ங்கிறது நார்மல் தான், 25க்கு மேலே இருந்தால் தான் பிஎம்ஐ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் டாபிக்.